23rd ஆண்டு நினைவுகளை சொல்ந்து இந்த இடத்திலே கூடியிருக்கின்ற உங்களை வரவேற்றுக் கொண்டு நினைவேற்றல் நிகழ்வுகளை இப்பொழுது ஆரம்பிக்கும் முகமாக மாமனிதர் குமார் பொன்மலம் அவர்களை
தலைமையாக மாமனிதர் குமார் பிரபாகரன் அவர்கள் இருக்கிறார். மனித உரிமைகள் பேரவையிலே தமிழ் மக்களின் தமிழ் தேசத்தின் உறவு உறவுகளின் நடக்கின்ற மனித உரிமை வீரர்களை உலக அரங்கிலே அம்பலப்படுத்திக் கொண்டிருந்தார். கொழும்பே தமிழ் தேசத்திற்கு வெளியிலும் தமிழ் மக்கள் தமிழ் இளைஞர்கள் கொத்து கொத்தாக கைது செய்யப்பட்டு தமிழ் சமூகத்திற்காக எதிரிகளால் குறைகின்ற எமது ஒரு முன்னவரை எமக்கு முன் தந்தவரை இணைத்து நாம் ஒழுக்கிக் கொண்டோம். அந்த ரெண்டு விஷயம் அவருக்கு நினைப்பது அதற்கு அப்பா அறிவிச்சு நாங்கள் இங்கு நினைப்பது என்னவென்று சொன்னால், இந்த மனிதர் ஒரு ஹெல்லந்தனி மனிதராகவும் எதிரிகளால் சூழப்பட்ட நிலையில் கூட தனது சுய மரியாதையை விட்டுக் கொடுக்க மறுத்துள்ளவர் தமிழனா. இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஏனென்றால் இனங்களுக்கிடையே திரைச்சலை எழுதுகின்ற போது, ஒரு இனத்தை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற போது, அந்த இனத்தின் தலைவர்களை அந்த இனத்தின் செயற்பாட்டாளர்களை இன்னும் அதற்கு அப்பால் போனால் அந்த இனத்தின் மக்களை ஒரு சுய மரியாதையற்ற வெறும் பிண்டங்களாக மாற்றுவது ஒன்றுதான் எதிரிகளுடைய உணர்வு. அதுதான் நினைக்கிறேன்.